இந்த தலைப்புடைய நோக்கம் என்ன அப்படி என்று சொன்னால், நாம் வாழக்கூடிய சமூக சூழலில், குடும்ப சூழலில், நட்பு சூழலிலே, அதிகார வர்க்கங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய இந்த சூழலிலே, வியாபார சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளில் ஒன்றுதான், முரண்பட்ட உணர்வுள்ள, முரண்பட்ட கருத்துள்ள, முரண்பட்ட நிலையிலுள்ள ஒவ்வாத மனிதர்களெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், சந்திக்கிறோம், பழகுகிறோம். பழக வேண்டிய நிர்பந்தமெல்லாம் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. ஒரே மனநிலையில், ஒரே சிந்தனையில், ஒரே விதமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்திலே காண முடியாது. மாறுபட்ட சிந்தனை, முரண்பட்ட நிலைகள், அதுபோல் என்ன ஒத்துவராத சூழ்நிலைகள், மோசமானவர்கள், நல்லவர்கள் என்று எல்லோருடன் என்ன நாம் பழக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த மாதிரி நிலையில் உறவை பேணுதல் என்பது ஒரு சிக்கலானது. உறவுகளை பேணுதல் என்பது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எப்படி அந்த சமூக உறவை நாம் என்ன செய்வது, பேணிக்கொள்வது, எப்படி வியாபார உறவை நாம் பேணிக்கொள்வது, குடும்ப உறவை இவைகளுக்கு மத்தியில் எப்படி நாம் பேணிக்கொள்வது, நட்பு வட்டத்தை இந்த முரண்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்வது, மார்க்கத்தை, மார்க்கத்துக்கு முரணானவர்களுடனான பழக்கத்தின் பொழுது எப்படி நாம் அந்த இடத்தை, அந்த சூழ்நிலையை கையாளுவது, இது இரண்டில் ஒன்றுதான். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்பது நயவஞ்சகம். இந்த ரெண்டில் ஒன்று தான் என்ன செய்யுது, நிறைய பேருடைய சிந்தனையில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம நயவஞ்சகமாக நடக்கிறோமா என்ற ஒரு சிந்தனை என்ன செய்யும், வரும். இந்த நான் சொன்ன எல்லா சூழ்நிலையிலுமே நாம் நயவஞ்சகமாக நடக்கிறோமா, உள்ளத்துக்குள்ளே இல்லாத நம்ம என்ன செய்கிறோம், அவனிடத்தில் சொல்கிறோமே, உள்ளத்தில் ஒரு கருத்து இருக்குது ஆனால் அதுக்கு மாற்றமான முறையை நாம் என்ன செய்கிறோம், நடந்து கொள்கிறோமே, சிரிக்கிறோமே, அல்லது கோபப்படுகிறோமே, அல்லது அமைதியாக இருக்கிறோமே, நயந்து பேசுகிறோமே என்ற ஒரு சிந்தனை என்ன செய்கிறது, வருகிறது. அல்லது இப்படி இல்லாமல் எப்படித்தான் வாழ முடிகிறது, இதை செய்யாம எப்படித்தான் நம்ம வாழுவது என்கின்ற ஒரு கேள்வியும் என்ன செய்கிறது, இருக்கிறது. இது நாம் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிய மனிதர் என்று சொன்னால் அவர் எங்கேயோ தனியே வாழ்ந்து கண்டிக்கிறான்னு அர்த்தம், இன்டர்நெட் கனெக்ஷன் கூட இல்லைன்னு அர்த்தம். இந்த சூழ்நிலையை ஒரு மனிதர் சந்திக்கலன்னு வைங்க, அவர் எங்கேயோ தனியே என்ன செய்யறாரு, வாழ்றாரு, இணையதளங்கள் இணைப்பு கூட இல்லாம என்ன செய்யறாரு, வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அர்த்தம். இது இல்லாம உலகத்தில் நம்ம யாரையும் சந்திப்பது கிடையாது, இந்த சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு மூமினுடைய மனசு குறுகுறுக்கும். என்ன குறுகுறுக்கும் என்று சொன்னால், நான் இருக்கக்கூடிய கருத்து, அவரை பற்றிய கருத்தோ அல்லது மார்க்கத்தை பற்றிய கருத்தோ, நான் இருக்கிற நிலைக்கு மாற்றமானவர் முன்னால் இருக்கிறார். இந்த சூழ்நிலையை நான் சமாளிப்பதற்காக ஒரு வார்த்தை சொன்னால் இது நயவஞ்சகமா, நயவஞ்சகம் என்று சொன்னால் நான் டோட்டலாக நயவஞ்சக குணமுடையவனா என்ற கேள்வி உள்ளத்துக்குள்ள என்ன செய்யும், உண்டாகும். இப்படி பார்க்க அல்லது இப்படித்தான் மனிதர்கள் எல்லோரும் என்ன வாழ வேண்டிய நிலையில் இருக்கிறார்களா என்ற நிலை உண்டாகும். சில நேரத்தில் இது இன்னும் அதிகமாகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. சில மனிதர்கள் நாம் சந்திக்கிறோம் வாழ்க்கையில், என்னை பொறுத்த வரைக்கும் மூஞ்சில சொல்லிடுவேன் அப்படி என்று சொல்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம். அவர்களை பார்த்த உடனே இன்னும் நமக்கு இந்த கவலை அதிகமாகுது, அவரால் செய்கிற மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியலை, செய்ய முடியவில்லையே, அவர் தான் ஓப்பனாக சொல்லிடுறேன்னு சொல்கிறாரு, முகத்தில் சொல்லிடுறேன்னு சொல்கிறாரு, எங்களால் அதை செய்ய முடியவில்லையே அப்படி என்கிற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் சிந்தனை என்ன செய்து, ஓ அப்போ நம்ம நயவஞ்சகத்தில் தான் இருக்கிறோமோ அப்படி என்கின்ற சிந்தனைகள்லாம் என்ன செய்து உருவாகும். சில பொழுதுகளில் ஒரு இடத்தை சமாளித்த மனுஷன் இன்னொரு இடத்துல அகப்பட்டு கிடறாருவீங்க. சமாளிச்சுட்டு நம்ம சும்மா இருக்கிறது இல்லையே, எப்படி சமாளித்தோம் பாரு தெரியுமா, யார்கிட்ட சொல்லிடுவோம். அப்போ அந்த நேரத்தில் இந்த செய்தி தெரிய வந்த நேரத்தில் விளங்காத மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, நீ ஒரு முனாஃபிக், நீ ஒரு முனாஃபிக், அந்த சூழ்நிலையில் நீ பேசிட்டு மாற்றமான கருத்தை உள்ளுக்கு வச்சுக்கின்றிருக்கிறேன்னு சொன்னால் நீ ஒரு நயவஞ்சகன். இப்படி ஒரு பட்டத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், வாங்கி கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருப்பது. இப்போ நல்ல மனது, ஒரு நல்ல ஈமான் உள்ள மனிதனுடைய உள்ளம் என்ன செய்யும்டா, இதுக்கு நிச்சயமாக தீர்வு தேடும், தீர்வு தேடணும். இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது, இது ஒரு கெட்ட குணமாக இருந்தால் இதை நாம் அகற்றிவிட வேண்டும், இதை நம்ம மனசுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. எல்லாரும் பகைவர்களானாலும் பரவாயில்லை, வியாபாரத்தில் பகைவர்களானாலும் பரவாயில்லை, நட்பு வட்டம் பகைவர்களானாலும் பரவாயில்லை, அதுபோல சமூகத்தில் உள்ளவர்கள், அதுபோல குடும்ப உறவு என்று எவர் பகைவரானாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்பையும் ஓப்பன் டோக்கில் என்ன செய்யறது, எல்லாம் நம்ம வந்து முகத்துக்கு முன்னால் சொல்லி கொண்டு தான் இதுக்கு பின்னால் வாழ வேண்டும், அது எவ்வளோ பெரிய எதிர்ப்பை சந்தித்தாலும் பரவாயில்லை என்ற முடிவுக்கு வரணும். இல்லை, மார்க்கம் இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருந்தால் அதைவிட நற்குணம் உள்ளவருக்கு ஒரு பெரிய நிம்மதியான ஒரு விடுதலை கிடையாது.
மார்க்கம் அதுக்கு ஒரு அனுமதி தந்திருந்தார். அன்புள்ள சகோதரர்களே, அரபியில் இதற்கு சொல்வார்கள், நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா சொல்லுக்கும் பல சொற்கள் சொல்வார்கள். நாம தெரிஞ்ச விஷயம், நம்ம தமிழ்ல தெரிஞ்ச விஷயம் நயவஞ்சகம், நிஃபாக். நமக்கு தெரிஞ்சது அரபுல இருந்து தெரிஞ்ச என்னது, நயவஞ்சகம். அதை தவிர மற்ற எந்த நல்ல விஷயத்தை நம்ம என்ன செய்யல அரபுல இருந்து எடுத்துக்கல, நயவஞ்சகம் நிஃபாக். இன்னொன்று சொல்வார்கள் முஜாமலா, இன்னொன்று சொல்வார்கள் முஜாமலா, இன்னொன்று சொல்வார்கள் முதாராத், இன்னொன்று சொல்வார்கள் முதாகனா, பூசுறதுன்னு. முதாகனா துஹன், எண்ணெய் விளங்கிட்டா பூசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. முஜாமலா என்று சொன்னா அதாவது நடிக்கிற வார்த்தை மாதிரி, அழகுபடுத்தி பேசுறது, நயந்து பேசுறன்ற மாதிரி அர்த்தம். இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அரபுல எடுத்து இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த குணத்தை பிரிக்கிறார்கள். நயவஞ்சகம் என்றால் என்ன, முதாராத் என்றால் என்ன, நயவஞ்சகம் என்றால் என்ன, முதாராத் என்றால் என்ன. நீங்க இதை சில பொழுதுகளில் ஒரு சிறிய தலைப்பாக நீங்க நினைக்க வாய்ப்பு உண்டு, ஆனா இது பெரிய தலைப்பு, இது வந்து பெரிய தலைப்பு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்தி வரக்கூடிய ஒரு ஆன்மீக அடிப்படையற்ற ஒரு துறை தான் என்ன, சைக்காலஜி. ஆன்மீக அடிப்படையற்ற துறை, அதாவது ஆன்மீகம், இஸ்லாமிக் சைக்காலஜி என்ற ஒரு சைட் போகுது, அது வேறு. ஆனால் ஆன்மீக அடிப்படையற்ற துறை என்ன, மார்க்கம் இல்லாதவர்கள், மார்க்கத்தின் மூலம் தீர்வை விரும்பாதவர்கள் உருவாக்கி கொண்ட சில அடிப்படைகளுடைய தொகுப்பு தான் என்ன, உளவியல் என்றது. அவங்க இது சம்பந்தமா நிறைய தேடி எழுதி கண்டிக்கிறாங்க. அதாவது கைஃப நுஆமில் மா அஸ்ஹாபின்நாஸ், மிகவும் கஷ்டமான மனிதர்களோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்வது, ஒத்தே வராதவர்களோடு எப்படி வாழ்வது, எப்படி அவர்களை கையாளுவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன. கைஃப அதாவது மக்களை நீ கைஃப தக்ஸிபுன்னாஸ், மக்களை எப்படி நீ சம்பாதிப்பது என்ற தலைப்பெல்லாம் போட்டு அதுக்கு கீழே நாங்கள் பிரிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பெல்லாம் என்ன செய்யறாங்க, கொண்டு வருகிறாங்க. நம்ம பிரிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பெல்லாம் கொண்டு வந்து அதை துறையாகவே மாற்றி என்ன செய்யறாங்க, வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம். நாம் உறவுகளோடு வாழுகிற நேரத்தில், நாம் உறவுகளோடு வாழுகிற நேரத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம் இது. எந்த அளவு முக்கியம் என்பதற்கு இமாம் ஹசன் அல் பசரி ரஹமுல்லாவுடைய ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். இமாம் ஹசன் அல் பசரி ரஹமுல்லா அவர்கள் ஒரு அறிஞருடைய கருத்தை சொல்கிறார்கள், அல் முதாராத்து நிஸ்புல் குலுக், நிஸ்புல் அக்கல் அல்லது நிஸ்புல் குலுக், ஒரு புத்திசாலித்தனத்துடைய அரைவாசியே இந்த முதாராத், சந்தர்ப்ப சூழல்களை சமாளித்து நடந்து கொள்வது. அந்த என்ன சமாளிப்புன்றது வாரே, நம்ம நயவஞ்சகம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமாளிப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சமாளித்து நடந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனத்துடைய அரைவாசியன் ஒரு அறிஞர் சொல்றார். அதை எடுத்து ஹசன் பசரி அஹமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் நான் சொல்கிறேன் புத்திசாலித்தனமே என்ன தெரியுமா, மக்களை சமாளிப்பதுதான், சமாளிக்கின்ற வகையில் நடந்து கொள்வதுதான். முழுசாவே புத்திசாலித்தனம் என்னது, அதுதான். அவர் நிஸ் பண்றாரு, அவர் அரைவாசி என்றாரு. அதை எடுத்து சொல்கிற ஹசன் பசரி அஹமதுல்லா அவர்கள் என்ன சொல்றாரு, டோட்டல் அக்கலே அதுதான், உனக்கு மூளைக்கிறதுக்கு ஆதாரமே அதுதான் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார், சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த முதாராத் என்பது சில பொழுது இது என்ன தலைப்பு இன்னும் விளங்காத மக்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம், முதாராத் மனிதர்களை இந்த சூழ்நிலைகளை எவ்வாறு சமாளித்து நடந்து கொள்வது என்பது. இப்போ உதாரணமாக இதை இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தால், நிச்சயமாக உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவராக இருக்கலாம், உங்களோட குடும்பத்தில் உள்ளவராக இருக்கலாம், உங்களோட நட்போட்டமாக இருக்கலாம், எல்லோருடனும் அவரை பற்றி நீங்க என்ன கருத்தில் இருக்கிறீங்களோ அல்லது அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரோ அந்த விஷயங்கள் எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் நீங்க ஒத்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், நிச்சயமாக இல்லை. மிகவும் அன்றாடம் நம்ம பார்த்து வாழக்கூடியது யாரு, மனைவி, குடும்பம், பிள்ளைகள். இங்க உள்ள எல்லோருமே நூறு வீதம் உடன்பட்ட கருத்துல இருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை. சில பொழுதுகளில் நம்ம வந்து மோசமான நேர் எதிர்கருத்தை என்ன செய்வோம், வைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அவர்களோட பேசுகிற நேரத்தில் அந்த நேர் எதிர்கருத்தை ஒவ்வொரு நேரமும் சொல்லி பேசிக்கொண்டா இருக்கிறோம், இல்லவே இல்லை. நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னால் அந்த நேர் எதிர்கருத்துக்களை கண்டுகொள்ளாமல் சமாளித்து கொண்டு நம்ம போறோம். இதுக்கு நீங்க ரெண்டுல ஒரு பேர் வச்சு ஆகணும், ஒன்று நயவஞ்சகம், உள்ளத்துக்குள்ள வச்சுக்கண்டு வெளியொன்று பேசுறீங்க நயவஞ்சகம், அப்படி என்று சொன்னால் முனாஃபிக்கள், இன்னல் முனாஃபிக்கன் ஃபித்தர்கில் அஸ்ஃபலிமினார், நரகத்துடைய அடிப்பக்கத்தில் என்ன செய்யணும், முனாஃபிக்கள் இருப்பார்கள், அந்த இடத்துக்கு அது உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அல்லது இது இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய ஒரு வழி ஒன்று, இதுக்கு என்ன செய்யணும், காட்டி ஆகணும். இதுதான் நாங்கள் உறவை பேணிக் கொள்வதற்குரிய தீர்வுல ரெண்டுல உண்டு. முதலாவது முடிவெடுத்தீங்கன்னா, இது நயவஞ்சகம் என்று முடிவெடுத்தீங்கன்னா செய்யக்கூடாது. அப்ப இண்டையில இருந்து இந்த பயானுக்கு பிறகு நீங்க அதை செய்யக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, இப்ப 75 வீதம் பகைவர்கள் இருக்கிறாங்க, நாளைக்கு 99 வீதம் நீங்களே உங்களுக்கு எதிராக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம நேர்மையா இருக்கணும், என்ன
நாங்களே நமக்கு எதிராக என்ன செய்வோம், திருந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கும். அல்லது இதுக்கான மஹரஜ் என்ன, இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்வது என்பது நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதனால் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்யறாங்கடா, மார்க்கத்தில் அனுமதித்த எல்லை எது, அனுமதிக்கப்படாத எல்லை எது, எது நயவஞ்சகம், எது நயவஞ்சகம் கிடையாது, எந்த சமாளிப்பை, இதுக்கு சமாளிப்பு தலைப்பு போடுவோமான்னு டிஸ்கஸ் பண்ணோம். சமாளிப்பே படுமோசம் எங்கள்கிட்ட, சமாளிப்பு தலைப்பு போட்டுகிறாரு. நம்ம சமாளிப்பு சொல்ல எதுக்கு சொல்றோம், மோசத்துக்கு தான் சொல்றோம். அதனால அந்த தலைப்பு போடல. சமாளிப்பது, சமாளிப்பதுனா நம்ம என்ன நினைக்கிறோம், சமாளிக்க சமாளிக்கவே கூட, எல்லாம் செய்யறது எல்லாமே சமாளிப்பு தான், லைஃப் ஃபுல்லாவே சமாளிப்பு. ஆனா மிகவும் குற்றமா பாக்குற சொல்லது சமாளிப்பு, சமாளிப்பு என்ற சொல்லு எல்லாருமே செய்யறது. ஆனா தலைப்பா போட்டான்னு வைங்க, என்ன சமாளிப்பு தான் இஸ்லாத்துல கூடாது அப்படி என்று சொல்லி என்ன அந்த லிஸ்டுக்கு வந்துடும், அதையும் சொல்லல. பண்புள்ள சகோதரர்களே, நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால், இந்த நிலையை இஸ்லாமிய அறிஞர்கள் பிரிக்கிற நேரத்தில் முதாஹனா என்ற ஒன்றையும் முதாராத் என்கின்ற ஒன்றையும் ரெண்டா பிரிக்கிறாங்க. இது உணர்வை ரெண்டா பிரிக்கிற மாதிரி, ஒரு பண்பை ரெண்டாக பிரிப்பது போல. அது என்ன அப்படி என்று சொன்னால், நீங்கள் அதாவது ஒரு உலக ரீதியான லாபத்தை அடைந்து கொள்வதற்காக, உலக லாபம் என்றது அதாவது உலக ரீதியான ஒரு நன்மையை நீங்கள் அடைந்து கொள்வதற்காக தீனை நீங்கள் சமாளிக்கிறீர்கள் என்று சொன்னால், தீனை அட்ஜஸ்ட் பண்றீங்க என்று சொன்னால், அல்லது தீனுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் கூட்டி குறைக்கிறீர்கள் என்றால், அல்லது அதை விட்டு கொடுக்கிறீர்கள் என்றால், அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இதற்கு பெயர் முதாகனா, அதாவது நயவஞ்சகத்துடைய ஒரு பகுதி, நயவஞ்சகத்துடைய ஒரு பகுதி. ஆனால் நீங்கள் தீனை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு துன்யாவை சமாளிக்கிறீர்கள், அல்லது துன்யாவை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி துன்யாவை சமாளிக்கிறீர்கள். எப்படி துன்யாவையோ தீனையோ பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு துன்யாவை நீங்கள் சமாளித்தால், துன்யாவையோ தீனையோ அல்லது ரெண்டையுமோ பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த துன்யாவை நீங்க சமாளிச்சீங்க என்று சொன்னா, துன்யால ஒரு விஷயத்தை சமாளிச்சீங்க என்று சொன்னா, அது அனுமதிக்கப்பட்டது, அது அனுமதிக்கப்பட்டது. ஆனா துன்யாவுக்காக வேண்டி தீன கொஞ்சம் சமாளிச்சீங்க என்று சொன்னால், அது நயவஞ்சகத்துக்குள்ள என்ன செய்யும், போய் சேரும் என்றார். நல்ல முறையில் புரிஞ்சு, இதே அதையும் குழப்பிட்டுறாம, எப்படி உலகத்துக்கு அதாவது துன்யாவையும் தீனை, துன்யாவையோ தீனையோ பாதுகாப்பதற்காக வேண்டி துன்யாவை சமாளித்தீர்கள் என்று சொன்னால் அது அனுமதி. அதே நேரம் நீங்கள் துன்யாவை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தீனை சமாளித்தீர்கள் என்று சொன்னால் அது என்ன, கூடாது, நயவஞ்சகத்துக்குள்ள போய் சேரும் அப்படின்னு சொன்னார்கள். இந்த அடிப்படையை நீங்க மனதுக்குள்ள வைத்து, இமாம் குர்துபி அவர்கள் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் இது, இது வரைவிலக்கண படுத்துறதுலயே அவ்வளவு பிரச்சனை விளங்கிட்டா. இமாம் குர்துபி அவர்கள் வரைவிலக்கணப்படுத்தக்கூடிய ஒரு சொல் இது, இதை நீங்க புரிந்து கொண்டிருக்கிற சொன்னால், சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், இதுல நீங்க ரெண்டு அடிப்படையை தெரிந்து கொண்டதுக்கு வரணும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் உறவு என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும், அன்பு என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும். அந்த அன்பால் உறவாடலால் தான் இந்த உலகமே என்ன செய்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கு. நாம் மற்றவர்களுக்கு தேவையானவர்கள், மற்றவர்கள் எங்களுக்கு தேவையானவர்கள், இப்படித்தான் இந்த உறவை என்ன செய்கிறது, போகிறது. ஒரு அறிஞரிடத்திலே வந்து ஒருவர் கேட்கிறார், மக்களோடு எனக்கு ஒன்றிச்சு போக வாழ இயலாமல் இருக்குது, அத்தசில் உன்னாஸ், மக்களை நான் விட்டு என்ன செய்கிறேன், போக போகிறேன் அப்படி என்று சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு சொன்னால், இமாம் வஹப் இப்னு முனப்பி என்பவர் இடத்துல வந்து சொல்றாங்க, இந்த அறிஞரிடத்துல வந்து சொல்றாங்க, அதாவது இன்னி உரித அன் அத்தசில் உன்னாஸ், மக்களை விட்டு ஒதுங்க போறேன், எல்லாரோடையும் நான் முரம்பட்டுக்கிட்டு தான் பிரிக்க வேண்டியிருக்குது, நான் எல்லாரோடய என்னது முரம்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு, எல்லாம் பாத்தியில் தான் பேசுகிறாள், வந்தால் பொய்யத்தான் பேசுகிறான், பேசினா புறமாக தான் என்ன செய்கிறான் பேசுகிறாங்க, எதுலேயும் நல்ல கதைகள் வருது இல்லை, ஒன்றில் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கணும், அதெல்லாம் ஆதரிச்ச மாதிரி இருக்குது, அல்லது எதிர்த்து பேசிக்கின்றிருக்கேன், டெய்லி எதிர்த்துக்கிட்டே என்ன செய்யுது இருக்க வேண்டியிருக்கு, நான் ஒதுங்க போகிறேன்றார். அவர் சொல்கிறார், ஃபக்கால் அலி லபுத்தலக்க மினாஸ் வலிநாசி மின், மக்களுக்கு நீ தேவை, மக்களுக்கு நீ தே, உனக்கு மக்கள் தேவை, இதுதான் சிச்சுவேஷன். இது ஒதுங்கி போறதெல்லாம் என்னது சரி வராது. ஆனாலும் மக்களோடு நடந்து கொள்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு செவிடனாகவும் ஊமையானவனாகவும் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன, கேட்கும் கேட்ட மாதிரியே இருக்காதிங்க, கேட்கும் கேட்ட மாதிரியே இருக்க, பேச இயலும் பேசிடாதீங்க, இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கன்றாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன, உங்களுக்கு முன்னுக்கால பேசப்படுற எந்த கருத்து உங்களோட முரண்பட்டாலும் சரி, நீங்கள் கேட்காத மாதிரி என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு பேச முடிந்த ஒரு நிலை இருந்தாலும் பேசாத மாதிரி என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும் என்று ஒரு வழிகாட்டுகிறார். இதை பார்த்தீங்கன்ற நேரடியாக நீங்கள் விஷயம் விளங்காமல் பார்த்தீங்கன்னா, நயவஞ்சகராக இருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரி என்ன செய்யுது இருக்கேன்னு நம்ம முடிவெடுப்போம். சமாளிக்க சொல்கிறத என்ன செய்வோம், நயவஞ்சகராக இருக்கேன்னு நம்ம முடிவெடுப்போம்.
இந்த வார்த்தை இமாம் வஹாப் இப்னு முனப்பிஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன் மாணவர் கேட்ட ஒரு மாணவரிடத்தில் என்ன செய்கிறார்கள், ஒரு உபதேசமாக செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் உறவோடு வாழ்வது என்பது இந்த சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் சார், நான் சொல்றேன் நாலு விஷயங்களை சொல்கிறேன். ஒன்று குடும்ப உறவு, ரெண்டாவது நட்பு, ரெண்டாவது தொழில் ரீதியான, ரெண்டாவது சமூக ரீதியா, எல்லாமே நாம சேர்ந்து அன்பு காட்டி வாழ வேண்டி இருக்கிறது. அன்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த ரஹமத்தை வந்து மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிக்கிறான், மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிக்கிறான். ஒரு சின்ன உதாரணம், கோழி தன் குஞ்சுகளுக்கு காட்டக்கூடிய அன்பு, கோழி தன்னை குஞ்சுகளுக்கு காட்டக்கூடிய அன்பு, மூத்த பிள்ளை கொஞ்சம் கூடுதலாகும், ரெண்டாவது பொறிச்ச குஞ்சுக்கு என்னது கொஞ்சம் குறைவாக காட்டினது எங்கேயா பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக மனுஷன் மாதிரி இருக்கிறான்டான்னு எந்த கோழியும் இல்லை, அது சேம் தான். குறிப்பிட்ட டைமில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடுறது, விரட்டி விட்டுறது. இவன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணானால சீச்சு சாப்பாடெல்லாம் எடுப்பதற்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி எந்த மூத்த குஞ்சு எந்த கோழி என்ன செய்யறதில்லை, இணைச்சிக்கிட்டு போனதாக வரலாறு இல்லை, அதில் டிஃப்ரெண்ட்டே இல்லை. அப்படின்னா என்ன, அதுக்கு அன்பு அல்லாஹ்வுத்தால கொடுத்துக்கிறான், அப்படியே முடிஞ்சிச்சு. அதை நிரந்தரமாக எண்டைக்கும் என்ன செய்யும், அப்படி தயாரிக்கும், அதில் கூடுதல் குறைச்சல் வரவே வராது. உலகத்தில் உள்ள மனிதர் அல்லாத ஜிங்கள் அல்லாத எல்லாருடைய அன்பும் அதுதான், மனுஷனுக்கு தான் அந்த பிரச்சனை. வளர்த்துக்கண்டே போகலாம், நீ சாகும் வரைக்கும் அந்த அன்பால அவன் சாக மாட்டான், யாரு நீ சாகிற அளவுக்கு வளர்க்கலாம். அதே நேரம் அவனை கொலை செய்யற அளவுக்கு அந்த அன்பை என்ன செய்யலாம், உனக்கு குறைச்சிக்கணும் போகலாம், ரெண்டு உண்ட கையில தரப்பட்டு. எனவே மனிதன்ட்டு அந்த பிரச்சனை இருக்குது, மிருகத்துக்கு அந்த பிரச்சனை என்ன செய்யல இல்லை, மிருகத்திடத்தில் அந்த பிரச்சனை இல்லை, மனிதனிடத்தில் அது வளருதல் குறைதல் என்ற பிரச்சனை இருக்கு. இன்னொரு விஷயம், அன்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இயல்பாக இருத்தல். ஒரு அன்பு இயல்பாக வருது, அன்பு இயல்பாக வந்தது என்று சொன்னால் நியாயம் பேசவே மாட்டீங்க. அன்பு இயல்பாக வந்தால் நியாயம் பேசவே மாட்டீங்க, எல்லா நியாயமும் அன்புக்கு சார்பாக இருக்கும், எல்லா நியாயமும் அன்புக்கு சார்பாக இருக்கேன். இயல்பிலே உங்களுக்கு அன்பு, மகன், தாய் தந்தை, தம்பி, இப்படி சில அன்புகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மனசன் செய்யாத தவறா என் தம்பி செஞ்சிட்டான் அப்படின்னு பேசிடுவோம். அப்படின்னா நம்ம தவறில்லைன்னு மறுக்க மாட்டோம், அந்த தவறை நம்ம என்ன செய்வோம், நியாயப்படுத்துவோம். இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னு சொன்னால் பழக்கத்தினால் வரக்கூடிய அன்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அன்பு உள்ளத்துக்குள்ள இருக்கவே இருக்காது. இவரோட அன்பானு கேட்ட அன்பு ஆமன்னு சொல்லுவோம், ஆனா அந்த அன்பு என்ன செய்யாது, அந்த அளவில் இருக்காது. ஆனா 10 வருடம், 12 வருடம், 14 வருடம், 20 வருடம் என்று பழகிடுவாங்க. அதுக்கு பின்னால பிரிவது இருக்கிறது, அங்க பெரியோரு அன்பு வளர்ந்திருப்பதை என்ன செய்யும், உணர்த்தும். ரெண்டு விஷயம், இயல்பிலேயே ஒரு அன்பு வரும், அது வேறு. இன்னொன்று, பழகி 10 வருஷம், 15 வருடம், 20 வருடம் என்று பழகிய பின்னால ஒரு அன்பு என்ன செய்யும், உருவாகும். அது பிரிவின் பொழுது என்ன செய்யும், அந்த வழியை அதனது வேதனையை அந்த அன்பு என்ன செய்யும், காட்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த ரெண்டை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இரண்டாவது கட்டம், அன்பை தக்க வைப்பது என்பது எதுல இருக்குது, பழக்க வழக்கம், குணம், தான, தர்மம் எல்லாம் ரெண்டாவது இடத்துல வைங்க. முதலாவது அன்பை தக்க வைத்துக் கொள்வதும், உறவை தக்க வைத்துக் கொள்வதும், மரியாதையை தக்க வைத்துக் கொள்வது எங்க நிக்குது தெரியுமா, பேச்சில தான் நிக்குது, பேச்சில தான் நிக்குது. எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான், ஒரு சொல்லுல எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவான், ஒரே ஒரு சொல்லுல குழிய தோண்டி புதைச்சிரு, எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான், ஆனா அப்படியே என்ன செஞ்சிடும், அதுக்கு பின்னால முழுமையாக திருப்பி எடுக்க முடியாத ஒரு நிலைமையில என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். அன்புள்ள சகோதரர்களே, நான் வாபஸ் வாங்குற நிலைமையில் இதுவரைக்கும் வேலை செய்யக்கூடிய இந்த நபரோடு எந்த வார்த்தையும் பேசியதில்லை 50 வருடங்களாக ஒரு அறிஞர் சொல்றார், சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டேன் அப்படி என்று. வாபஸ் வாங்குற நிலைமையில் 50 வருஷமா எனக்கு வேலை செய்யறாரு, நான் பேசியதே கிடையாதுன்றாரு. அப்படின்னா என்ன, கோவப்பட்டிருக்கலாம், எரிச்சல் பட்டிருக்கலாம், வேறு வேறு நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கலாம், வாய திறந்ததில்லைன்றார். வேற நடவடிக்கை எல்லாம் நிறைய நடந்திருக்கும், கண்டிப்பாக எல்லாம் நடந்திருக்கும், இதால எதை என்னது கொடுத்தல, தமிழ் அழகா ஒன்று சொல்லி வச்சுக்கிறான், கழுத்தை கொடுத்தாலும் எழுத்த கொடுக்காத நாடு, என்ன வாய் வார்த்தை தான் அது, இந்த வெளியே வந்து எழுதிட்டு வந்துட்டேன்னு மனசுல போய் பதிஞ்சு என்று சொன்னால் உலகத்துல எல்லா அன்பையும் அதை என்ன செஞ்சிடும், தூக்கி போட்டுரும். அதனாலதான் மிகவும் கவனமாக இருந்தார்கள், அன்பை வளர்த்துக் கொள்வதற்கும் உறவை பேணுகிற விஷயத்திலும் வாய் வார்த்தைகளில் கவனமாக இருந்தார்கள். நம்ம பிழையுற இடமே அதுதான், நிறைய செஞ்சிடுறது, நான் குடும்பத்துக்கு செய்யாததா நிறைய செஞ்சிடுறது. வீட்டில் ஒருத்தன் தொட்டில் ஆட்டிருப்பான், அவனுக்குள்ள மார்க்ஸ் நமக்கு கிடையாது. இங்கே இருந்து 10 வருஷமாக குடும்பத்துக்கு அத்து இதுன்னு எத்தனையோ விஷயங்கள் அனுப்பியிருப்பான், பெரிய மரியாதை எதிர்பார்ப்பாங்க. ஊரில் ஒருத்தர் இருப்பார் அதே குடும்பத்துக்குள்ளே, அவர் பெரிய வேலையெல்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டார். ஆனால் கடைக்கு போயிட்டு வர்றது, ஏதோ சத்தம் போட்டால் பிள்ளைகளை தொட்டில் ஆட்டி விடுறது, சமையல் வேலையை பார்த்துரு, இவ்வளோதான் அவர் செஞ்சிருப்பார். அவருக்குள்ள மரியாதையை போய் பாருங்கள். நீங்க என்னதான் கோடி கோடியா லட்ச லட்சமா உள்ளுக்கு கொண்டு போய் போட்டாலும்
அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். எப்படி எடுத்தாண்டு கேட்டா நம்ம நினைக்கிற எல்லாம் இந்த கணக்குல தானே பாக்குறது, இதால வாங்கலாம் இதால விக்கலாம் பாத்துறது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம் இருக்குது, பேச்சு. உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, அடுத்த செகண்ட் நான் வந்துடுறேன், ஏதாவது கடை கடை உதவிகள் இருந்தால் சொல்லுங்க நான் வந்துடுறேன், சமையல் வேலை எந்த ஏதாவது சொல்லிடுங்க வந்துடுறேன். அவனுக்குள்ள அன்பு அவனுக்குள்ள மரியாதை எதையால கிடைக்குது? வாய் வார்த்தை. உலகத்தில் நிறைய மக்களை என்ன செய்யும்? அவசரமாக சம்பாதிக்கும். நிறைய மக்களை அவசரமாக என்ன செய்யும்? பிரிக்கும். எனவே குணங்கள் மற்ற விஷயங்கள் ஒரு பக்கம் தான். ஊரில் ஒரு பெரிய தர்மசாலி இருக்கிறான்னு வைங்க, ஊரில் ஒரு பெரிய தர்மசாலி இருக்கிறாரு, ஆனால் மக்களை பார்த்தா இப்படி தான் பார்ப்பாரு. எந்த சிரிப்பு என்ன செய்யாது? வராது. எந்த வார்த்தையும் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். ஹெல்ப் கேட்டாலும் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்ட்டு போயிடலாம் வைங்களே. இவருக்கு நீங்க நினைக்கிறீங்களா ஊர் ஃபுல்லா பெரிய மரியாதை வைக்க வேண்டிய இல்லை. ஆனா ஊர்ல ஒருத்தர் பேர் கஞ்சருண்டே ஊரே என்ன செய்யும் சொல்லும். ஆனா மக்களை கண்டா ஜீப்பை விட்டு இறங்கி வண்டியை விட்டு இறங்கி என்ன செய்திகள் நல்லா இருக்கிறீங்களான்னு பேசுறது கஞ்சத்தை நம்பட மாட்டான் வைங்க. ஊரே அவருக்கு முன்னால தான் என்ன செய்யுது நிக்குது. ஊர் வாசம் ஒரு வீட்டு ஊருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணதில்லை, ஆனா மக்கள் எதால சம்பாதிச்சுப்பாரு? வாயால் என்ன செஞ்சிருப்பாரு? பேச்சால சம்பாதிச்சுப்பாரு. அன்புள்ள சகோதரர்களே, பேச்சுக்குள்ள பலம் இருக்கிறதே. பேச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா, இன்னமினல் பயானி லஸ்ஹரன். பேச்சுக்கு ஒரு சூனியம் இருக்கா, பேச்சுக்கு ஒரு சூனியம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பகுதி இருக்கிறது. பேச்சு என்பது நமக்கு மத்தியுள்ள உறவுகளை வளர்ப்பதிலும் உறவுகளை சரிப்பதிலும் உறவுகளை நிலைக்க வைப்பதிலும் எது செல்வாக்கு செலுத்துது? நான் உறவு என்று சொல்வது குடும்ப உறவு மட்டுமல்ல, நான் சொன்ன இந்த நாலு பகுதி உள்ள எல்லா அந்த உறவாடல்களையும் சொல்கிறேன். இந்த பேச்சில் தான் என்ன செய்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்றதா இருந்தா, நிறைய செஞ்சுட்டு மனைவிட்ட மரியாதை எடுக்கலாம கணவன்மார்கள் எதால போகுது? இந்த வாய் தான் எதால போகிறது? மனைவிக்காக நிறைய உழைக்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும்? மனைவிக்கு எல்லாம் தெரியும். ஆனா நம்ம ஒன்று சொல்லிடுறதே, ஆனா நான் யாருன்னு உனக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு அடிக்கடி ஒரு வார்த்தையை தத்துவமெல்லாம் சொல்லிடுவோம். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு அடிக்கடி தத்துவம் சொல்றது இருக்குதே, இதுதான் நம்மளே அங்க சரிக்கிறது என்பதை நம்ம என்றைக்குமே என்ன செய்யறதில்லை புரிந்து கொள்வோம். நிறைய செய்திருப்போம், ஆனால் இந்த வாய் வார்த்தை சரிப்பது இருக்கிறதே, அது போல வேற எதுவுமே என்ன செய்வதில்லை, சரிப்பது இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர், ஏன்னா மனிதன் உணர்வுகளை கொட்டு தீர்க்கின்ற ஒரே ரூட் அது இந்த வாய்தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள கூடாது, புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல மிக முக்கியமான இன்னொரு பிரதானமான அம்சம் என்ன என்றால், இது நான் பேச்சொழுக்கத்தை பற்றி இங்கே பேச வரவில்லை, இதிலே முரண்பட்ட நிலைகள் ஏற்படுகிற நேரத்தில் நம்ம அந்த இடத்திலே எப்படி அதை சொல்வது, எப்படி அதை பேசுவது, இந்த நிலை இருக்கிறது இதை சமாளிப்பதுதான் இங்கே முதாராத் என்கின்ற தலைப்புக்குள்ள என்ன செய்து அது வருவதை பார்க்கிறோம். இதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு செய்தி ரசூலுல்லாஹி காலத்தில் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் வந்து அனுமதி கேட்கிறார் வீட்டுக்குள்ளே வருவதற்கு. அவெல்லாம் தெரிஞ்ச செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த அனுமதியை கேட்ட உடனே பிஸ இப்னுல் அஷீரானாங்க, இந்த ஆளா வந்திருக்கிறான் அப்படின்னா, இதுதான் தமிழ் நேரடி டிரான்ஸ்லேஷன் அல்ல, அந்த வார்த்தைக்கு என்ன இப்னுல் பிஸ இப்னுல் அஷீரான்டா உறவாடுவதில் மோசமானவர்னு அர்த்தம். அப்போ ரசூல்லாங்க இவரா வந்திருக்கிறாரு, இந்த மோசமான ஒரு உறவு முறை வைக்கக்கூடிய இவராக வந்திருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சரி வர விடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹி. நான் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லலை ரசூலுல்லாஹ், நான் இல்லைன்னு சொல்லுங்க அப்படி என்ன அப்படி சொல்லலை வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர் சிரிச்சு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவரோட பேசிட்டு என்ன செஞ்சிடறாங்க அனுப்பிடுறாங்க. இதை பார்க்குறாங்க யார், ஆயிஷா ரதியல்லாஹு பார்க்குறாங்க. நம்மளோட மனைவிமார்கள் பார்த்தா என்ன செய்வாங்க, இது இன்றைக்கு நேத்தான் நடக்குது, பத்து வருஷமாக இதானே நடக்குதுன்னு விட்டுருவாங்க வளைகிட்டான், அது நம்ம பழகி போடுது. ஆனா ஆயிஷார வாழ்க்கையில காணாத காண்றதால கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி கேட்கிறேன்னு அர்த்தம் என்ன, பழக்கத்திலே இல்லை ரசூலுல்லாஹி இதான் வாழ்க்கையில பெஸ்ட் டைம் காண்றாங்கன்னு அர்த்தம், நம்மகிட்டலாம் அப்படி கேள்வி வராது. அப்ப என்னடா ஆயிஷார இல்ல அவங்ககிட்ட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாரம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவர் வருவதற்கு முன்னால் இப்படி எல்லாம் சொன்னீங்க, வந்தவரோ இப்படி எல்லாம் நீங்க இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லு குல்த லஹுமா குல்த் சும்மா, அதாவது நீங்க சொன்னதெல்லாம் சொன்னீங்க அதுக்கு பிறகு பின்னர் இப்படி நடந்து கொள்கிறீங்கன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அதுக்கு சொன்ன விளக்கத்தை பாருங்க, யா ஆயிஷா மத அஹித்தனி ஃபாஹிஷன் அல்லது ஃபஹாஷன், இன்றைக்கு நீ என்ன மோசமாக கண்டிக்கிற, இந்த கேள்வியை கேட்டான். நம்ம கேட்கலாமா, எப்போ நாங்கள் ஆன லெகலைதா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இன்றைக்கு நீ என்னை மோசமாக கண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா என்ன, இன்றைக்கு தானே நீ கண்டிக்கிற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொல்லிட்டு அதாவது மக்களிலேயே மிகவும் மோசமானவர் யார் தெரியுமா, மன் வதஅஹுன்னாசு இத்திகா அஃபுஹ்ஷிஹி அவ் ஷர்ரிஹி,
அவனுடைய கெடுதியிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக மனிதர்கள் எவரை விட்டும் விலகி நடக்கிறார்கள். அதாவது ஒருவனுடைய கெடுதியிலிருந்து விலகிக் கொள்வதற்காக எந்த மனிதர்களா ஒருவனை புறக்கணித்து நடக்கிறார்களோ அந்த மனிதன் தான் மோசமானவன் என்று ரசூலா சொல்றாங்க. அதாவது இவன் கெடுதியானவன், பேசினா மோசமா பேசிடுவான், நடந்து கொண்டா மோசமா என்ன செஞ்சிருவாரு, நடந்து கொண்டுருவாரு. இதற்காக வேண்டி பயந்து அவரை கண்டோட எல்லாருக்கு முன்னால் அவருக்கு சலாம் சொல்லிடுறது. அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி இருக்கீங்க, அவர் வந்து மோசமான ஆள், தவறான ஒரு ஆள், நம்ம அவருக்கு சலாம் சொல்றதை நம்ம தெரியாம கண்டிக்க மாட்டோம், போயிருப்போம், அது கூட அந்த ஆளுக்கு விளங்காது. போனா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அவனுக்கு வச்சுக்கிறேன் என்று என்னது மிச்சம் மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக நினைச்சு இருப்பார்கள். அதுக்கு பயந்து யாரு கவனமாக நடந்து கொள்கிறார்களோ இவன் தான் ஆக மோசமானவனாங்கிற சொல்லலாம். மனிதர்கள் வந்து பயத்தின் காரணமாக இவன் மோசமாக நடந்து கொள்வானோ, தேவையில்லாமல் பேசிடுவானோ, பயத்தில் சிரித்து பழகிறாங்களோ, அவன் பயத்தில் இந்த மாதிரி நிலைக்கு யார் உருவாக்கிறாரோ அந்த மனிதன் மிகவும் மோசமானவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்லி கேட்டான். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, இப்போ ரசூலா நான் சிரித்ததுக்கு காரணமே நான் பேசாமல் இருந்தேன் வெய்யி, சிச்சுவேஷன் வேறு மாதிரி என்ன செஞ்சிருவேன், போயிடும் கதவை மூடிட்டு வரவானான்னு சொல்லிட்டு அந்த ஆள் அப்படின்னு என்ன வேறு மாதிரி போய் என்ன எங்கேயாவது கொண்டு போய் சேர்ந்துருமெண்ட பயத்தில் தான் நான் அப்படி நடந்து கொண்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யார் இப்போ மோசமான ரசூலாங்களல்ல, இந்த நிலைமையை மற்றவனுக்கு உருவாக்கி விட்டாங்களே அவன் தான் என்ன மோசமானவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இங்க இடம்தான் நம்ம விளங்குற நயவஞ்சகம் என்றது இது அல்ல, இது நயவஞ்சகம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அந்த அடிப்படையை கொண்டு வாங்க, தன்னுடைய தீனையோ துன்யாவையோ, துன்யாவை சமாளிப்பதன் மூலம் யார் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அது இதுக்குள்ள அடங்காது, நயவஞ்சகத்துக்குள்ள என்ன செய்யாது, அடங்காது. ரசூலுல்லாஹ் இங்க எதை பாதுகாத்துக்கிறாங்க, தன்னை பற்றிய கெட்ட பேர் என்ன செய்யக்கூடாது வந்துடக்கூடாது, பாதுகாத்துக்கிறாங்க. துன்யால ஒரு கெட்ட பேர் என்ன செஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது, அதை ரசூலா பாதுகாத்துக்க எதன் மூலம் பாதுகாத்துக் கொள்றாங்க, சிரிச்சு பேசுவதன் மூலம் ரசூலா என்ன செய்யறாங்க பாதுகாத்துக் கொள்றாங்க. இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகலாம், பேசாம சிரிச்சு பேசிட்டு முடிச்சுக்கலாமே ரசூலாங்க, இவரா வந்திக்கிறார் என்று ரசூலாங்க ஏன் சொன்னாங்க, அதை சொல்லாம ரசூலாங்க இருந்துக்கலாம் தானே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல இல்லாம போயிக்கும், இந்த சம்பவம் நடக்கல நீங்களே, இது ஒரு சுண்ணா, இப்படி நடந்து கொள்வது தவறில்லைன்னு நாம் சொல்ல முடியாது. ஏன் ஒரு மனிதர் வந்தார், நபி அவர்கள் சிரித்து பேசிவிட்டு அனுப்பிவிட்டார், அதுதான் ரசூலான வளமே. இப்போ நான் உங்களுக்கு இது ஹதீஸாக உங்களுக்கு சொல்ல இயலுமா, இதை ஒரு சம்பவமாக வழங்கப்படுத்த இயலுமா, ரசூலாங்கட வளமைக்கு இதுக்கு 100 ஹதீஸ் நம்ம சொல்லுவோம் வேண்டுவோம். இப்படி ஒரு சம்பவம் வந்து ரசூலாங்க முன்மாதிரியாயிருக்கணும். அப்படி என்றால் அந்த வார்த்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலாங்க பேசுகிறாங்க, அதனால் நம்ம அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்கான வாய்ப்பும் என்ன செய்யுது நமக்கு உருவாகுது, நபி அவர்களுக்கே இந்த நிலை என்ன செஞ்சுக்குது உருவாகி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் அறிந்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இதன் மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எதிரியை எதிரியாக காட்டிக்கொள்ளலாம், ஒரு நயவஞ்சகராக இருக்கலாம், ஒரு முனாஃபிக்காக இருக்கலாம், ரசூலுல்லாஹ் அதை பாதுகாத்துக்கிறாங்க அந்த உறவை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய உறவை எப்படி பேணினார்கள் என்பதற்கான ஒரு பெரிய ஒரு ஆதாரம், நம்முடைய புத்திசாலித்தனத்துக்கு ஒரு ஆதாரத்தை பாருங்க. ஹசல் பசரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நான் ஏற்கனவே குர்துபியில் வரவேற்கணும்னு சொன்னேன், எங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு ஆதாரம், ஒருவன் என்ன செய்வான்னு சொன்னால் நமக்கு எதிரான மனநிலையில் இருப்பான், மோசமானவனாக கூட இருப்பான், ஆங்காங்கே அந்தந்த கதைகள் அங்கே பேசியிருப்பான், நம்மளோட கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் சிரித்து பேசி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு பேசுவான். நமக்கு தான் அறிவாற்றல் அதிகமே, என்ன சிரித்து பேசுகிறீங்க, நேற்று பேசின செய்தியெல்லாம் நமக்கு தெரியுமென்றது, எதிரியை பப்ளிக்காக கூப்பிடுறது விளங்கிட்டா, இந்த மின ஷஜா அத்தி மா தக்துல், அரபில் ஒரு பழமொழிக்கு வீரத்தில் ஒன்று இருக்குது தன்னைத்தானே கொலை செஞ்சுக்கிறது, வீரம் ஓவராகினா முதலாவது சாகிறது யாரு, வீரன் தான், வீரம் ஓவராகினா முதலாவது சகர வீரன் தான். அதனால எப்பயுமே வீரமா என்ன செய்யக்கூடாது இருந்துடக்கூடாது. அதனால இந்த இடத்துல நம்ம ஒரு எதிரி வெளிப்படையாக வராம நம்ம ஒரு சலாம் சொல்லி பழகிட்டிருக்கிறான்னு சொன்னா அப்படியே இருக்கிறதா உனக்கு நல்ல, ஏற்கனவே உனக்கு 50 எதிரிக்கு 51 ஆள் அதுல சேர்க்கணும், நம்ம சேர்க்காமல் அப்படி பழகுவதுதான் புத்திசாலித்தனம். இப்ப ஹசல் பசர் ரஹமுல்லா என்ன சொன்னாரு, புத்திசாலித்தனத்துடைய அறவாசல்ல, புத்திசாலித்தனத்துடைய முழுமையே எது, மக்களை சமாளித்து நடந்து கொள்வதுதான் அதனுடைய முழுமையேன்னு சொன்னார். இதுதான் ஹசன் பசரஹமுல்லா அவர் சொன்ன விஷயம். ஆனால் நம்ம அப்படி செய்யறதில்லை, எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு செய்தி வந்து உறுதிப்படுத்தாத செய்தியாக இருந்தாலும் அவன் முன்னால் வந்துட்டான்னு சொன்னால் டக்குன்னு காட்டிக்கொண்டு அவனை எதிரி லிஸ்ட்ல கூட போய் சேர்த்துருது, சேர்த்து அல்ஹம்துல்லா இண்டியோட 51 சரியா 52 அப்படின்னு 90, 95, 98 எதிரிகளை உருவாக்கிடு. தேவை அவனுக்கு, இது உலகத்தில் யாரும் யாருக்கும் 100% என்ன செய்ய முடியாது, நேர்மையாக நடந்து விட முடியாதுங்கிற அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த லிஸ்ட்டை நம்ம என்ன செய்ய மாட்டோம், உருவாக்க மாட்டோம். அடுத்தது பாருங்க, நம்ம இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச செய்தி தான், அதாவது அப்துல்லாஹ் இப்னு மிஸ்வர் இப்னு மஹ்ரமா, மிஸ்வர் இப்னு மஹ்ரமா, மஹ்ரமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த நபித்தோழர், அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட் ஆயிட்டார். அவரு கிடைக்க வேண்டிய ஒரு பங்கு என்ன செஞ்சது, அக்பியா சில ட்ரெஸ் தங்கம் கலந்த ஒரு ட்ரெஸ், தங்க பட்டன்ஸ் கலந்த ட்ரெஸ் ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பங்கு இருக்குது அதை எடுக்க போகணும் அப்படின்னு மகனை கூப்பிடுறாரு. மகனை கூப்பிட்டு வா ரசூல் அங்கிட்ட போயிட்டு வர அந்த பங்கு நமக்கு கிடைக்கல லேட் ஆயிட்டு அப்படின்ட்டு போறாரு. போய் ரசூலோட வீட்டு வாசல்ல முன்னால நின்று அவர் என்ன செய்யறாரு சொன்னால், நாதி ரசூலுல்லாஹ், ரசூலாங்களை கூப்பிடுங்கன்றாங்க. யார்கிட்ட? மகன்கிட்ட சொல்றாரு. மிஸ்வர்ட்ட அவருக்கு கோவம் வந்துட்டு, மகனுக்கு உங்களுக்காக என்ன ரசூலாங்களை கூப்பிடுறதா, அல்லாஹ் தூர வெளியே வாங்க என்னது கூப்பிடுறதா, நான் அழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நாதிஹி ஃபைன்னஹு லைஸ பிஜப்பார், அழைங்க வர சொல்லுங்க, அவர் பெருமை பிடிச்சவர்ல, கூப்பிட்டா வருவார், கூப்பிட்டால் அழைத்தால் அவர் வருவார், பெருமை பிடித்தவர் அல்ல அப்படி என்று சொல்லி சொல்றார். கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு என்ன பங்கு கிடைக்கணுமோ அதை கையில் எடுத்துக்கண்டு, நான் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லிக்கொண்டே தான் ரசூலா வெளியே வந்தான். ஏற்கனவே எடுத்து வைத்து விட்டேன் என்று சொல்லி கொண்டு தான் வெளியே வந்தார். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இதுக்கு விளக்கம் எழுத நேரத்தில், வஃபி குலுக்கஹி சித்தா, இந்த மிஸ்வர் மஹரமாவுடைய குணத்தில் கொஞ்சம் கடுமையான தன்மை இருந்தது, அட இயல்பிலேயே கொடும் கடும் தன்மை என்ன செஞ்சது இருந்தது. இதை புரிஞ்ச ரசூலா என்ன செய்யறாங்கன்னா, முதலாவது பேச்சு வாங்க டீ குடிங்க அதெல்லாம் இல்லை, ஃபர்ஸ்டே சப்ஜெக்டை முடிச்சிடறாங்க. ரசூலா போய் இதை நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தேன், அவருக்கு கிடைக்க வேண்டிய பங்கு என்று ரசூலாங்க கொடுத்துறாங்க கையில், அங்கே முடிஞ்சிருது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல செய்தது என்ன தெரியுமா, அவரது மனநிலையை புரிஞ்சு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை யுதாரி, அவருடைய மனசை என்ன செய்கிறாரு, சமாளிக்கிற வேலையை ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. எதை செய்யலை, அந்தஸ்தை காட்டலை. நாங்கள் என்ன செய்வோம்னா அமைதியாக வருவோம், லேட் ஆகினது நம்ம ஆவணம், அவன் தான் லேட் ஆகினது, நம்ம அமைதியாக வந்து வாங்க உள்ளுக்க உட்காருங்க, டீ குடிக்கிறீங்களா அது குடிக்கிறீங்களா என்ன பேசி அவனை பைத்தியாரன் ஆக்கி விளங்கிட்டா, கொஞ்சம் மன ரீதியாக அவன் ஒரு உள ரீதியாக செத்து தொலைஞ்சி எல்லாம் முடிஞ்ச வரும், சரி அதெல்லாம் விடுங்க, நான் வந்தது எதுக்குன்னு உங்களுக்கு விளங்குதான்னு அது நீங்கள் தான் சொல்லணும். அப்படி என்னென்ன பிரச்சனையை உருவாக்கி நம்ம அதை கொஞ்சம் பலப்படுத்துவோம், பலப்படுத்துவோமா இல்லையா, பலப்படுத்தின பின்னால் தான் கொடுப்போம். மனுஷனாய்வன் அப்படியே நம்ம சொல்லிட்டு போகிற லெவலில் நம்ம உருவாக்கும் பேர் என்ன தெரியுமா, நேர்மையாக நடந்து கொள்கிறாரா, முகத்துக்கு முகத்து என்னது பேசுகிறாருன்னு பேர் வேறு. இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாக தெரிகிறது அந்த நபி தோழருக்கு எனது மனநிலையை சமாளிக்க தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க இப்படி நடந்து கொள்கிறான்னு விளங்குது. இதுக்கு பேர் நமது குணத்தை விட்டு கொடுப்பதோ நமது நயவஞ்சகமாக நாங்கள் நடப்பதோ என்பது அல்ல, அவருடைய உறவை நம்ம பேணிக்கொள்ளணும் அவ்வளோதான், அவருடைய உறவை நம்ம பேணிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் பகைவர்களை நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக நடந்து கொள்கின்ற ஒரு முறைக்கு பேர் தான் இந்த முதாராத், சமாளிப்பு, சந்தர்ப்ப சூழல் என்பதை தவிர இது நயவஞ்சகத்துள்ள வந்து அடங்காது என்பதை இது என்ன செய்கிறது தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நிறைய உதாரணங்கள் ரசூலுல்லாஹி விஷயத்தை என்ன செய்யறாங்க சொல்லிக்கொண்டே போகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோட மனைவிமார்கள்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இயல்பில் என்ன செய்தார்கள் இருந்தார்கள். இப்போ நான் சொன்னது சமூக ரீதியாக ஒவ்வொருடைய குணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன தலைப்பு எதுக்குள்ள வரும், முதல் பகுதி மனிதர்களுடைய குணங்களுக்கு ஏற்ப அவர்களது முரண்பாடுகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் நம்ம பழகுவது என்பது அனுமதி என்பதுக்கு இந்த செய்திகள் என்னது ஆதாரமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி நிலையை எங்கே கடைபிடிப்பதில்லை தெரியுமா, இப்போ இதை சமாளிக்கிறது நம்ம சொல்லாட்டியும் சமாளிக்க தான் போகிறோம், சொல்லாட்டி இப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி மார்க்கத்தில் இது இருக்குது, அனுமதி தான் பிரச்சனை இல்லை, எனவே நம்ம என்னது இப்போ மார்க்கத்தில் பேரால நம்ம என்ன செய்வோம் இப்போ சமாளிச்சுக்கலாம்னு ஒரு இடத்துக்கு நம்ம வாடோம். ஆனால் நம்ம இதை செய்யாத இடம் ஒன்று இருக்குது, எங்கே குடும்பம், குடும்பத்தில் உறவுலையும் எவன் வந்தான் எவன் போனா என்ன மாதிரி என்ன செய்வோம் நடந்து கொள்வோம், குடும்ப ரீதியாக நான் பேசாமல் வேற எவன் பேசுறது அப்படி என்று வீட்டில் வந்து வெளிப்படையாக நடந்து கொண்டு வெளியெல்லாம் பெரிய மரியாதை அன்பு அன்புக்கு அவர் தான் முன்மாதிரி, வீட்டுக்கு போனால் எல்லாரும் அமைதியாக தாங்கிக்கிறாங்க. அதை பற்றி சொல்கிறதுக்கு அவரால் தான் அந்த குடும்பமே வளர்ந்துருக்கு, ஊரே வளர்ந்துருக்கு அது வேற, ஆனால் அந்த ஆளுக்கு எந்த ஒரு மரியாதை இருக்காது, ஏன் இப்படி பேசுறது, இவரோட பேசினாலேயே வரலாறு என்ன செஞ்சிடறாரு எடுத்துறார் என்ற மனநிலையில மக்கள் என்ன செய்யறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க நாங்க பார்க்கிறோம். இப்போ பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் ஒவ்வொரு மனைவிமார்களும் ஒவ்வொரு இயல்போடு இருந்தாங்க. கொஞ்சம் கடினமான இயல்பு இருக்க வாய்ப்புள்ள ஒரு மனைவியை சொல்லுங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அடுத்தது பேர பையனோட சொல்லி முடிச்சிருக்கேன், யார் அவரால் வரதா பையனோட மனைவி பேரே சொல்லியிருக்கேன். அடுத்தது உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, நான் கொஞ்சம் ரோசமான பெண்மணி அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கான ரோசத்துக்கு நான் அல்லாஹ்ட துஆ கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வருது. அடுத்தது அது ரோசத்தோட சம்பந்தப்பட்டது, கடின குணத்தோட இல்லை ரோசத்தோட சம்பந்தப்பட்டது. ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா, உமர் ரதியல்லாஹு அன்ஹா நமக்கு தெரியும் யார மகள், ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா உமர் ரதியல்லாஹுவோட மகள். ஆயிஷா நாங்கள் சொல்றாங்க பின்து அபி
ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு அவ வாப்பாவுடைய மகளனா. யாரு ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற நேரத்தில் அவங்க வாப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. நல்ல உறவாகவும் இருந்தது யாரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு தான். வாப்பாவுடைய பிள்ளை என்ற பின்து அபிஹி அப்படி என்றாங்க. அப்படியே என்னது அந்த கடும் தன்மை அப்படியே இருந்தது. எதுல சும்மா சண்டை பிடிச்சி சத்தம் போடுறதுல அப்படி நினைச்சிட கூடாது. நம்ம குணம் மாதிரி தான் அப்சாரம் எல்லாம் இருந்திக்காங்க யார் நினைச்சிட கூடாது. அதல்ல மார்க்கத்தை பாதுகாப்பதில் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துறதுல உண்ட விஷயத்தை நேரடியாக சொல்வதிலெல்லாம் யார் இருந்தாங்க ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அதில் தான் அப்போ ஹப்சா ரலியல்லாஹு அப்படி இருந்ததுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்க. ரசூலுல்லாஹி எப்படி நடந்து கொள்றாங்க சஹீஹ் முஸ்லிமோட செய்தி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பையத்து உடன்படிக்கை யார் அந்த மரத்துக்கு கீழே செய்தார்களோ பையத்துள்ள அதாவது ஷஜரா அந்த பையத்துல் ரிதுவான் நேரத்தில் யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் எல்லோரும் சொர்க்கம் நுழைவார்கள் யாரும் நரகம் நுழைய மாட்டார்கள் அப்படின்றாங்க. ஹப்சா ரசூலுங்க அப்படி இல்லைன்றாங்க. யார் சொல்றாங்க ஹப்சாரில் பக்கத்தில் பலா யார சொல்லா அப்படி வராதுன்றாங்க. நீங்களே நினச்சி பாருங்க பலா யார சொல்லலா சஹி முஸ்லீமில் வர செய்தி பலா யார சொல்லா அந்த மாதிரி இல்லை அல்லாவின் தூதரே அப்படின்றாங்க. யாரும் நுழைய மாட்டாங்கன்ற ரசூலாங்க சொல்கிறாங்க ஹப்சாரில் சொல்ற பலா யார சொல்லான்றாங்க. என்ன பேசுறீங்க என்ன செய்யறாங்க அந்த எதிர்வினையா அவ்வளவு லேசாக என்ன செய்ய முடியல அங்கீகரிக்க முடியலன்னு விளங்குது. இப்ப இதுல வந்து ரசூலுல்லாஹ் யார்கிட்டயாவது மார்க்க தீர்ப்பு கேட்டோ விளக்கம் கேட்டோ சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறாங்களா இல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த மறுப்பு என்ன செய்யுது ஹப்சா சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எங்களை யாருக்காவது அப்படி ஒரு மறுப்பு விழுந்து வைங்களேன் மோடி மாதிரிலாம் விடுங்களே முத்தாவிங்களா இங்க 10 வருஷம் இது நாட்டுக்கு போறோம் ஒரு ஹதீஸ் சொல்றீங்க அப்படியெல்லாம் இல்லைடா. நீங்க என்ன எவ்வளவு காலம் தவ கலத்துக்கிறீங்க அப்படி என்ன ஒரு மறுத்த உடனே நம்மட டோட்டல் 10 வருஷத்தை கொண்டு வந்து அவன மீசான்ல போட்டு போயிருவோம் விளங்கிட்டா. நம்ம செஞ்ச அந்த தியாகம் அதெல்லாம் கொண்டு எங்க போட்டுருவோம் தௌரா தர்பியா எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து நீ வச்சுக்கேன் அவன் ஃப்ரீயா கிடைச்சிடும் அவனுக்கு. இது வேலை நம்ம என்ன செய்வோம் நிச்சயமா நம்ம செய்வோம். ஏன்னா நமக்கு அந்த ஒரு விமர்சனம் நம்மளால என்ன செய்ய முடியாது தாங்க முடியாது. ஃபன்தஹரஹு ரசூலுல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரட்டுறாங்க. அப்ப அந்த நேரத்தில் நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை வந்தடைந்து ஆக வேண்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. இதுதான் அவங்க முரம்பட்டதுக்கு நாங்க முரம்பறதுக்கு வித்தியாசம். அவங்க சொன்னது என்னது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஏதோ குடும்ப பிரச்சனை அண்டைக்கு இருந்ததுக்கு இவன் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் மறுத்து தான் ஆகணும் என்றதுக்காக சொல்லல. ஏற்கனவே ஒரு தலீல் வச்சுக்கிறாங்க ஒரு ஆதாரம் என்ன செஞ்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க அதை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க வஇம்மின்கும் இல்லா வாரிதுஹா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தில உச்சகட்டத்தில் பேசி இருந்தா அதுக்கு ஒரு விளக்கம் தெரியாட்டி நீங்க என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் பேசியிருக்கணும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முறையில் அணுகவே இல்லை. அவங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பணிகிறாங்க பணிஞ்சு ஹப்சாவே அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாருங்க. அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான் சும்மனுன ஜில்லதீன தக்வ நதர் உவாலிமீன ஃபீஹா ஜிஸியா இறைச்சத்தோடு வாழ்ந்தவர்களை நாம் அதிலிருந்து காப்பாற்றுவோம் அநியாயக்காரர்களை அதிலே நாம் என்ன செய்வோம் வீழ விடுவோம் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. இப்போ நான் சொன்னதுக்கு அதுக்கு என்னது இந்த முரணும் இல்லையேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் என்பதை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1 மாதம் போக வேண்டிய பிரச்சனை இது விளங்கிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நிமிஷத்தில் என்ன செஞ்சிடறாங்க முடிச்சிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம் பேச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல பேசிய முறை இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் 25 விதமான இடங்களில் சமாளித்துத்தான் உங்கள் குடும்ப வாழ்க்கை என்ன செய்யும் போக வேண்டியிருக்கிறேன் சொன்னாங்க. நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய என்ன செஞ்சுக்கிறோம் படிச்சுக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஆனால் நம்ம செஞ்சதில்லை ஆனால் படிச்சுக்கிறோம். என்ன குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்தில் ஆண்களுக்குரிய மிகப்பெரிய பகுதியே என்ன மௌனம். ஆண்களுடைய பெரிய பகுதியாக இருக்கணும் மௌனம். பெண்கள் குலைக்க முயற்சி எடுக்கிற பகுதியே என்ன மௌனம். அதான் இந்த மௌனம் என்ற ஒரு பகுதியை ஆண்கள் கடைபிடிப்பார்களாக இருந்தால் பெரிய இடத்துக்கு போகும். அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு இது முதாராத்தோடு சம்பந்தப்பட்ட தலைப்பு. இந்த முதாராத் விஷயத்தில் நிறைய செய்திகளை சொன்ன ஒரு நபித்தோழர் யார் தெரியுமா அதாவது சமாளித்துத்தான் உறவுகளை நாம் கடந்து சொல்லணும் என்ற கருத்தை சொன்ன நபித்தோழர் யார் தெரியுமா அதிகமாக அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அபுதர்தாவுடைய வரலாற்றில் சொல்லப்படுற ஒரு செய்தி தான் உம்முதர்தா ரலியல்லாஹு அன்ஹாவும் அபுதர்தா ஒரு உடன்படிக்கை செய்திருந்தாங்க. அந்த வரலாற்று ரீதியான ஒரு செய்தி அது. எனக்கு பின்னால் நீங்கள் யாரை என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் சொர்க்கத்தில் நீங்கள் எனக்கு என்ன செய்யணும் கணவனாக
இருக்க வேண்டும் என்று செய்து அது அவர்கள் ஒப்பந்தம் பண்ணி கொண்டதாக ஒரு செய்தி என்னது வரலாற்றில் இருக்குது. என்றால் அதுக்கு பின்னால் விவாகரத்து பண்ணி திருமணம் செய்தால் அதுக்கு பின்னால் உள்ளவருடைய வாழ்க்கையா என்பது ஒரு ஹியாராக வரும், தேர்வாக வரும் என்கின்ற மாதிரியான ஒரு உணர்வில் அவர்கள் சொல்லியிருக்கலாம். இதுக்கு மார்க்க ரீதியான அடிப்படை என்றதும் இல்லை. குர்ஆன்லயோ சுன்னாலேயோ யாரு அதாவது ஒரு பெண் இரண்டு கணவனை திருமணம் செய்திருப்பார் மௌத்துக்கு பின்கால அவர்கள் எப்படி வருவார்கள் என்று அந்த மாதிரியான எந்த சட்டமும் அதாவது குர்ஆன்லயோ சுன்னாலோ நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனால் இவங்களுடைய உறவு அப்படி இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் அந்த செய்தியிலே வருது. அபுதர்தா சொல்றாரு உம்முதர்தாவே திருமணம் முடிச்ச பின்னால பேசிக்கிறாங்க, நான் கோபமாயிருந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, நான் திருப்தி அடையும் வரைக்கும் என்ன நீங்க சமாளிக்கிறது, நீங்க கோபமாக இருந்தா நான் என்ன செய்வேன் தெரியுமா, நீங்க திருப்தி அடையும் வரைக்கும் உங்களை நான் சமாளிப்பேன். கோபம் சரியா பிள்ளையாண்டு பேசுறது இல்லை, அதனாலதான் நம்ம சமாளிக்கவே முடியாம இருக்கிறது. காரணம் கோபம் சரியா பிள்ளையா அது பேசுறது இல்லை. நீங்க கோபப்பட்ட அப்ப என்ன கடமை என்ன, உங்களது பிரச்சனையை நான் அதாவது சமாளிச்சு கண்டிக்கிறது, நான் கோபப்பட்டால் நீங்கள் என்னை சமாளிப்பது அப்படின்னு அபுதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் அப்படின்றத என்ன செய்கிறோம் நாங்கள் செய்தியிலே பார்க்கிறோம். இதுக்கு என்ன பேர் சமாளிப்பென்றது. அபுதர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னால நக்ஸிரு அலா வுஜூஹி அக்வா அலா வுஜூஹி கவுமின் வ இன்ன குலூபனா லதல் அன்ஹும். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய செய்தி தாலிக்காக வருது. சிலருடைய முகங்களை பார்த்து நாங்கள் பல்லிழிக்கிறோம், எங்கள் உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன. சிலருடைய முகங்களை பார்த்து நாங்கள் பள்ளியில் அதாவது நக்ஷிர் அப்படின்னு சொன்னால் பல்லை இழிக்கிறது, சிரித்து பேசுகிறோம், ஆனால் எங்களுடைய உள்ளங்கள் அவர்களை சபித்து கொண்டிருக்கின்றன என்றான். வேற வழி இல்லாமல் எனது பள்ளிக்கிறேன, வேற வழி இல்லை, வட்டி கட்டிய நயவஞ்சகன்ன்றது தெரியுது. நம்ம இவன்ட்டு ஒரு வார்த்தை பேசினா உலகம் உள்ள இவன் என்ன செய்வான் சேப்பானுன்ட்டு தெரியுது. ஆனால் அவன் தான் இல்லைன்றானே, நான் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்ட்டு பேசுகிறானே, இப்போ என்ன செய்யறது. அதனால் அவனை பார்த்து நம்ம சிரிச்சு தான் என்ன செய்யுது பேச வேண்டியிருக்கிறது. உள்ளம் அவனை சபிக்குது. நான் இதுக்கு பேர் நயவஞ்சகம் அல்ல, இதுக்கு பேர் நயவஞ்சகம் அல்ல. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படி என்று சொன்னால் அவர்களோடு உள்ள உறவையும் பாதுகாத்துக்கண்டு ஆதாரம் இல்லையே, இவன் இப்படிப்பட்டவன் நடத்துக்கான ஆதாரம் என்னது இல்லையே என்பதனால் உங்களையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க பாதுகாத்துக் கொள்கிறேன்னு அர்த்தம். அபுதர்தா ரதியல்லாஹு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க இல்லா இன்னால் எனக்கு சிறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எதுக்கு சொல்கிறேன்னு அதுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் என்ன செய்யணும் செட் பண்ணணும். நமக்கு கிடைச்சிட்டு ஒரு செய்தி என்னென்னது எல்லா இடத்துக்கும் ஃபிட் பண்ணிடக்கூடாது. இது என்ன செய்தி அப்படி என்று சொன்னால் நாங்கள் மார்க்க ரீதியாக ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்களோட பழகுவாங்க மார்க்கம் பாதிக்குது, ஆனால் அவங்கள்ட்ட சொல்ல முடியவில்லை. அல்லது உலக ரீதியாக அவர்களோட பழகுதால் எங்களுக்கு நஷ்டம் தான், ஆனால் சொல்ல என்ன செய்யவில்லை முடியவில்லை. இப்படி முடியாமல் இருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து அவர்களோடு அந்த உறவையும் பேண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன் வேற ஊரில் பக்கத்து ஊர் பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பான், யாரா இருப்பான் பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பார். இந்த மாதிரி கட்டங்களில் நாம் வேற வழி இல்லாமல் அவர்களோடு புன்னகைத்து பழக வேண்டியிருந்தால் எங்களுடைய எல்லை எப்படி நாங்கள் வச்சுக்கலணும் என்றுதான் நீங்க சொல்ல வரக்கூடிய அம்சம். இது எப்ப தவறாக மாறும் தெரியுமா, அவர் செய்யறதை பார்த்து எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க நீங்க மட்டும்தானா, இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க தாராளமாக செய்யுங்கன்றா தான் அங்கே பிரச்சனை. அப்போதான் நம்ம அந்த நயவஞ்சகத்துடைய எல்லைக்குள்ள என்ன செய்கிறோம் போகிறோம். அப்படி எதுவும் சொல்லாம எங்களுடைய ஒரு புன்னகையோடோ ஒரு சிரிப்போடோ எங்களால் எதுவும் சொல்ல முடியாத ஒரு நிலையோடு நம்ம அந்த இடத்தை விட்டு விலகிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது தவறு இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அன்ன பைனி வ பைன நாஸி ஷஅரா, எனக்கு மக்களுக்கு இடையில உறவாடுவதற்கு ஒரே ஒரு முடிதான் இருக்கிறதுன்னு வைங்க, மக்களை நான் என்னோட இணைத்துக் கொள்வதற்கு இப்போ லாஸ்ட் கட்டமாக ஒரு முடி இருக்குது, மக்களோட கையில் ஒரு முடி, அடுத்த தொங்கல் யார கையில் இருக்குது ஏண்ட கையில் இருக்குது, இதான் உறவாடுறதுக்குள்ளே கடைசி சந்தர்ப்பம் பண்ணுவீங்க. நம்ம எப்படி இருப்போம், அவ்வளோதான் கயிறு இருந்தாலே அறுத்துட்டு போகிற நிலைமை தான் நம்மளோட உறவு என்ன செய்து இருக்குது. டோட்டல் மக்களையும் ஒரு மனுஷனுக்கு பெரிய ஒரு கம்மங்கயிறுன்ற மாதிரி பெரிய கயிறை கொடுத்தாலே ஒரு மனுஷன் உறவு என்ன செய்கிறோம் பிச்சு வீசிடுறோம். இது டோட்டல் சமுதாயத்தை காப்பாற்றி அன்பு பரிமாறுறதுக்கு என்ன இருக்குதான் ஒரே ஒரு முடி தான் ரெண்டு பேருக்கு இடையில இருப்பதாக இருந்தாலும் சரி, முஆவியா சொல்கிறா நான் அந்த உறவை பேணுவேன்றேன், யாரும் மிஸ் ஆக மாட்டாங்கன்றார். அதில் யாரும் என்னை விட்டு என்ன செய்ய முடியாது அன்பை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, முஆவியார் நீங்கள் அதாவது இது எல்லாவற்றையும் படிப்பதற்குரிய ஒரு நபியை நீ ஒரு நபித்தோழரை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கணும்னா முஆவியார் ரழியல்லாஹு அன்ஹு தான். முஆவியார் ரழியல்லாஹு அன்ஹு தான் நீங்கள் எல்லாரும் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய விஷயம். 20 வருஷம் கவர்னர், 20 வருஷம் ஆட்சியாளர், அதுக்கு பின்னால் மன்னராட்சி. செலக்ட் பண்ணுங்கன்னா மக்கள் யாரை செலக்ட் பண்ணுறாங்க, மகனை செலக்ட் பண்ணுறாங்க. 40 வருஷத்தில் சோர்வடையலை, 40 வருஷத்தில்
சோர்வடையல. 44 வருடங்கள் ஒரே குடும்ப ஆட்சி, மக்கள் சோர்வடையல. எப்படி அது? அத மோஹர்ல சொல்றாங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்லிடு. அதாவது எந்த அளவுக்கு ஒரு முதாராத் மக்களை வந்து அவர்களுடைய உள்ளங்கள் அப்படி எடுத்து பேசினார் என்பதற்கு அப்துல்லா இப்னு மஹரம், அந்த மிஸ்வர் இப்னு மஹரமான சொன்னேன் ஏற்கனவே, அவருடைய மகன், அந்த மஹரமாவுடைய மகன் வாராரு. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எதிரான கருத்துள்ளவர். யாரு? இந்த மிஸ்வர். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு கீழே எல்லா ஆட்சியும் கீழே இருக்குது. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு கீழே டோட்டல் ஆட்சியும் கீழே இருக்குது. அப்படின்னா பள்ளமான ஒரு ஆட்சி. மிஸ்வர் அவரை சந்திக்க வராரு. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வருகிறார். சஹி முஸ்லீம்ல வருது. வந்த நேரத்தில் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு தெரியும், இவர் என் மீது நல்லெண்ணம் உள்ளவர் அல்ல. இவர் என் மீது நல்லெண்ணம் உள்ளவர் அல்ல அப்படின்ற. அப்படி இருந்தால் நம்ம ரெண்டில் ஒரு முடிவுக்கு தான் வரணும். ஒன்று, அந்த அவர் முரண்பட்டிருக்கிறாரோ அதை நம்ம கண்டுகொள்ளாமல் நடந்து கொண்டு என்ன செய்யணும், போகணும். கண்டுகொள்வதாக இருந்தால் அவர் என்ன சொன்னாலும் பொறுத்து கொள்ற கல்பிரிக்கணும். இல்லை பரவாயில்ல சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்கன்ட்டு முகம் டென்ஷன் ஆகக்கூடாது. விளங்கிட்டா? இல்லை நீங்கள் சொல்லுங்க, நான் சமாளிச்சுக்கிறோம். அப்படி முகம் செவந்துட்டே வரும். நான் இப்போ தாண்டா சொல்லுங்கன்றாரு. சொல்ல சொல்ல முகம் இந்தளவு செவக்குது அப்படின்னு நம்ம அறவாசியில் அது வந்து அப்படின்னு மாறிவோம் தலைப்போட்டியே. முகம் அந்த அளவு சுதந்திரம். ஆனால் பரவாயில்ல சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்கன்னு என்ன செய்யறது, சொல்றது. இந்த அளவு பொறுமைக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏழு மணி தான் பொறுக்கணும். முஆவியா ரதியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, மிஸ்வர் இப்னு மஹ்ரம் முஆவியா எல்லாம் எவ்வளவு இதை தாங்குவார், எவ்வளவு சொன்னாலும் தாங்குவார். அந்த நபித்தோழரை தான் என்ன ஒண்ணுமே இல்லாத நபித்தோழர் மாதிரி இந்த சமுதாயத்துக்கு படிப்பிக்கப்படுது. அப்ப அன்புள்ள சகோதரர்களை, முஆவியா ரதியல்லாஹு அவங்க சரி செய்யறாங்கன்னா கேட்கிறாங்க மிஸ்வர்ட்ட, மிஸ்வர் என்னை பத்தி ஏதாவது உங்கள்ட விமர்சனம் இருக்கான்னு கேட்கிறார். இப்ப மிஸ்வர் ரதியல்லாஹு இப்ப அந்த முதாரத்திலிருந்து வெளியே வர வேண்டிய, என்ன முதாரத்து, கண்டுகொள்ளாம போற எல்லையிலிருந்து வெளியே வந்தாகணும். அப்ப அவர் சொல்றாரு, முஆவி அமீருல் முஃமினீனே இந்த தலைப்பை விட்டுருங்கண்ட, இந்த தலைப்பை விட்டுருங்கண்ணா. இதான் நம்ம எடுக்கிற, இது பொதுவாக எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு கட்டம். இந்த தலைப்பை விட்டுருங்க அப்படி சொல்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்குன்னு அர்த்தம். ஏன்னா இவர் முஆவியாவை சில விஷயங்கள்லாம் மார்க்கத்துக்கே முரணா பார்க்குறாரு. மிஸ்வர் இந்த தலைப்பு விட்டுருங்க, நான் விட மாட்டேன்டார். நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்றார். அப்போ அது பல்ல முறை சொன்ன பின்னாலும் இவர் சொல்லித்தான் ஆகணும். மிஸ்வர் என்ன செய்கிறார்னா, மிஸ்வர் சொல்கிறாரு, முஆவியாவை பற்றி நான் என்ன 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 என்னதெல்லாம் நினச்சிருந்தோ நான் எல்லாத்தையும் கொட்டினேன். அந்த இடத்துல அவர் சொல்ல சொன்னார், எல்லாவற்றையும் கொட்டினேன். ஒரு ஆட்சியாளராக இருந்து இப்படி கொட்டுப்பட்டால் என்ன நிலைமைக்கு மிஸ்வருக்கு, நினச்சி பாருங்க பாவம். எல்லாம் சொன்ன பின்னால் மிஸ் ஒவ்வொன்றுக்காக பதில் சொல்லலை. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரதியல்லாஹு அவர்கள் ஒவ்வொன்றுக்காக பதில் சொல்லலை. மிஸ்வர்ட்ட கேட்கிறார், மிஸ்வரே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் மன்னிக்காது விட்டால், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் மன்னிக்காது விட்டால் நான் அழிந்து விடுவேன்னு நீங்கள் அஞ்சுகின்ற ஏதாவது பாவங்கள் உங்களுக்கு இல்லையான்னு கேட்டார். முதல் கேள்வி, அல்லாஹ் மன்னிக்காட்டி மறுமேற அழிஞ்சண்டா அப்படி நினைக்கக்கூடிய பாவங்கள் உங்களுக்கு இல்லையான்னு கேட்டார். இருக்குதுன்னா எல்லா மனிதருக்கும் அவருடைய தரத்துக்கேற்ப இருக்கும். ஆ மிஸ்வருக்கே இருக்குது, எங்களுக்கு இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. மிஸ்வர் அது இல்லாம அவருடைய தக்குவாவை கேட்போன்றிருக்கும், எங்கட தக்குவா கேட்ப 100 இருக்கு. விளங்கிட்டா? மிஸ்வர் ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க இருக்குதுன்றாங்க. அப்ப எப்படி நீங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எங்களை விட எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எங்களை விட எதிர்பார்க்கறீங்க, இப்ப நாங்களும் பாவம் செஞ்சுக்கிறோம், நீங்களும் பயப்படுறீங்க, எது கொண்டுக்கு அல்லாஹ்வுதலா தண்டிச்சிருவான்னு பயப்படுறீங்க. என்னை விட அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு நீங்க மிகவும் எதிர்பார்ப்பதற்கான காரணம் என்ன? ஏதோ உங்களை பிரிக்குது, ஏதோ உங்களை டிஃபரெண்ட் ஆகிச்சு. நீங்களும் பயப்படுற பாவம் இருக்கேன்னு என்ன சொல்றீங்க, இப்போ நானும் பாவி என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய ரஹமத்தை என்னை விட தகுதியாக எதிர்பார்க்கறதுக்கு என்ன காரணம்னு கேட்குறான். மிஸ்வருக்கு பதில் இல்லை, மிஸ்வர் அமைதியாகிக்கிறார். அப்போ முஆவியா சொல்கிறார், நீங்கள் கவனிக்கலையா, இவ்வளோ பெரிய ஒரு ஆட்சியை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த மக்களை நான் கவனிக்க வேண்டியிருக்குது, இந்த மக்களுக்கு நான் உதவ வேண்டியிருக்குது, இந்த மக்களுடைய கஷ்டங்களை நான் பார்க்க வேண்டி இருக்கிறது, இந்த மக்களை நான் தேட வேண்டி இருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் என் அவருடைய கடமைகளை செய்ய வேண்டி இருக்கிறது, இதெல்லாம் எனது பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கலையா? நீங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எதிர்பார்க்கறீங்க, உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான், நீங்க ஆட்சியாளரே இல்லை. 4 பேருக்கு தான் உங்களுடைய கடமை இருக்குது, 40 பேருக்கு தான் உங்களுடைய பொறுப்பு இருக்குது, அதே உங்களை மன்னிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் வந்து முழு மக்களே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன், அதன் மூலம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், அதன் மூலம் அல்லாஹ் என்னை மன்னிக்கலாம்னு நினைக்கல நீங்க அப்படின்னு கேட்டார் மிஸ்வர்ட்ட. மிஸ்வர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன, இதுக்கு எப்படி பதில் சொல்லணும்? குற்றச்சாட்டு சரியா பிள்ளையான்றதல்ல. முஆவியா என்ன சொல்றாருடா, அல்லாஹ்வுடைய மகபிரத்தையும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் நீங்க அழியக்கூடிய ஒரு பாவத்துக்கு எதிர்பார்ப்பதை விட நான் தகுதியா இல்லையான்றத முஆவியா என்ன செய்யறாங்க, விளங்கப்படுத்தின பின்னால மிஸ்வர் அமைதியாயிட்டார். அதற்கு பின்னால் எப்ப முஆவியா ரதியல்லாஹு அவர்களை பற்றி பேசினாலும் ஹைரை தவிர மிஸ்வர் பேசியது கிடையாதுன்னு வருது.
ஹைரை தவிர முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவை பற்றி பேசியது கிடையாது. ஆனால் முஆவியா முடிக்கக்குள்ள ஒன்று சொல்கிறார், ஆனால் மிஸ்வர் நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாம் சொல்லிட்டு மிஸ்வர் சொல்கிறார், ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு இடத்திலும் இந்த உலகமா அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையான் எனக்கு ஒரு சாய்ஸ் வைக்கப்பட்டால் நான் அதை தவிர வேறு எதனையும் தேர்ந்தெடுத்ததில்லை. அதை தவிர நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையை தவிர வேறு எதனையும் நான் தேர்ந்தெடுத்ததில்லை. இதை மட்டும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன், எனக்கு முன்னால் வைக்கப்பட்டார். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், எப்படி எந்த அளவில் இந்த விஷயத்தில் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பது. அப்போ முஆவியர்ல அவங்க அதனால தான் சொல்கிறாங்க, லவ் அன்ன பைனி வ பைன நாஸி ஷஅரம் பஸ், அதாவது மன் கதாத், ஒரே ஒரு முடிதான் எங்கள் உறவை இணைக்கக்கூடியதாக இருந்தாலும் அது கூட என்ன செய்யாது, துண்டிக்கப்பட்டு போகாது. கீழ வ கைஃப், எப்படி என்று கேட்கப்பட்ட நேரத்தில் சொல்கிறார்கள், அன்னஹும் இன் மத்துஹா கல்லைதுவா, அவர்கள் இழுத்து பிடித்தார்கள் என்று சொன்னால் நான் கொஞ்சம் லூசா பிடிப்பேன்றார். அவங்க இழுத்து பிடிச்சா நாங்கள் லூசா பிடிப்பேன்றார். அப்படின்னு என்ன, மக்கள் வந்து நீங்க அப்படி இப்படி என்று சொல்லி இறுக்கிட்டு வந்தாங்கன்னா நான் இலகிடுவேன், அவங்களுக்கு இறங்கிடுவேன்றாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, வைன் ஹல்லவ், அவங்க சாதாரணமா பிடிச்சாங்கன்னா மதத்துவன், நான் கொஞ்சம் என்ன செய்வேன், அதை பலமாக பிடிப்பேன். எனவே பிஞ்சிராதண்ணா, என்ன சொல்ல வராங்க, பிஞ்சு போயிடாது என்றாங்க. நாங்கள் என்ன செய்யறோம், அவன் இறுக்கி பிடிச்சானா அவனை விட ரெண்டு மடங்க நம்ம என்ன செய்யணும், இறுக்கி பிடிக்கணும், என்ன செஞ்சிருவோம், அதை பிச்சிருவோம். இதுதான் நம்ம சமுதாயத்தில் காணக்கூடிய விஷயம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இங்கே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், கெட்ட மனிதர்களை தவிர்ப்பதற்காக நாங்கள் அந்த இடத்தை சமாளிப்பதற்காக பொய்கள் சொல்லாமல் நயந்து நடப்பதோ சிரித்து நடப்பதோ மார்க்க ரீதியாக என்ன தவறு கிடையாது. பகைமை ஆகிவிடும் என்கின்ற சூழலை தவிர்ப்பதற்காக வேண்டி, அந்த பகைமை நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நமக்கு சொல்லப்படுகின்ற பழி சொற்களோ இழி சொற்களோ அவைகளை மௌனமாக நாங்கள் அமைதியாக எடுத்து சொல்வதும் நமக்கு என்னது, அமைதியாக போவதும் குற்றம் கிடையாது. அதே போல நாங்கள் ஒரு இடத்திலே பழகுகிற நேரத்தில் முரண்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகிற நேரத்தில், மார்க்கத்துக்கு முன்னான கருத்து அல்ல ஆனால் முரண்பட்ட நிலைப்பாடுகள் பேசப்படுகிற நேரத்தில் அமைதியை அந்த இடத்துல நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நான் ஒரு அமைதியாக உறவை பாதுகாத்துக் கொள்வதற்கான அமைதியாக இருப்பது மார்க்கத்துக்கு என்ன முரணான ஒரு செயல் கிடையாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினூடாக நாம் சொல்ல நினைத்த விஷயம். எப்பொழுது அது நயவஞ்சகம் என்ற எல்லைக்கு போகிறது அப்படி என்று சொன்னால், அங்கே மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயம் சொல்லப்படுற நேரத்தில் நம்மளால முடியலன்னா எலும்பியாவது என்ன செஞ்சிருக்கணும், போயிருக்கணும். அப்ப நம்ம விளங்கப்படுத்தாது விட்டால், மார்க்கத்துக்கு முரணான ஒரு அம்சத்தை நாங்கள் சமாளித்தால் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நம்ம என்னது அதுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்தால் தான் நயவஞ்சகம் இடத்துக்கு என்ன செய்கிறது, அது போகிறதே தவிர இந்த எல்லையோடு நின்று கொள்வது என்ன செய்யாது, ஒரு நாளும் மார்க்க இதுக்குள்ள போய்விடாது. இது நபிகளாரும் செய்த ஒரு விஷயம், நபித்தோழர்களும் நடந்து கொண்ட, அதாவது தவிர்க்க முடியாத இடத்துல நடந்து கொண்ட ஒரு விஷயம். இந்த முதாராத்து நாஸ், மக்களை சமாளித்து நடந்து கொள்வது என்பது ஒரு நாளும் பாதிப்பு கிடையாது. மார்க்கத்தை சமாளிக்க வேண்டிய நிலைமை வந்தால் மட்டும்தான் அது பாதிப்பாக மாறும். உலகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ முரண்பாடுகளில் அமைதி காப்பது என்பது எந்த வகையில் என்ன செய்யாது, நயவஞ்சகத்தில் போய் சேராது என்பதைத்தான் இந்த தலைப்பினூடாக நாங்கள் விளங்கப்படுத்த வந்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நாம் புரிந்து மக்கள் உறவை என்றளவு பேணக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா எம்மனை விரைவாக்கல் புரிவானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லா வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.